ஓகே பிள்ளைகள், குட் ஈவினிங். நாங்கள் இன்றைக்கு உங்களுடைய தர மட்டில வந்த பிள்ளைகள், நாங்கள் இன்றைக்கு காக்க வேண்டியது எது பிள்ளைகள்? மனிதனின் தோல் போல என்ன பிள்ளைகள், மனிதனின் தோலை பற்றி பார்ப்போம் என்ன பிள்ளைகள்? ஓகே சரிங்க, ரைட், கவனிங்க பிள்ளைகள். அதுக்கு முதல் வாப்புல வந்து நாங்கள் என்னென்னத்தை பற்றி பார்த்துருக்கிறோம் பிள்ளைகள் சொல்லுங்க பாப்பம். சிறுநீரக தொகுதி, நரம்பு தொகுதி, அதாவது சிறுநீரகத்தை பத்தி பாத்துனாங்க. அடுத்த வகுப்புல வந்து மனித நரம்பு தொகுதி, மனிதன் நரம்பு தொகுதிய பத்தி பாத்துனாங்க. இன்னைக்கு நாங்கள் பார்க்க போறது வந்து பிள்ளைகள் மனிதனுடைய தோலை பத்தி பார்க்க போறோம், ரைட். சரி பிள்ளைகள், இந்த மனிதனுடைய தோலின் கட்டமைப்பை பாருங்க பிள்ளைகள். மனிதனுடைய தோல்ல நாங்கள் அண்டும் பார்த்து நாங்கள் திரும்ப முறுக்க பார்த்து கொண்டு போகும். மேல காணப்படுற தோலை என்னன்னு சொல்லுவோம் பிள்ளைகள்? மேற்தோல், மேற்தோல் என்று சொல்லுவோம். அதுக்கு கீழே காணப்படுற தோல புற்றோல் என்று சொல்லுவோம். மேல காணப்படுற தோலை வந்து பிள்ளைகள் நாங்கள் மேற்றோல் எனவும், அதுக்கு கீழே காணப்படுற தோலை வந்து நாங்கள் உட்தோல் எனவும் சொல்லுவோம். பாருங்க பிள்ளைகள், மயிர் தண்டு காணப்படுது, மயிர் காணப்படுகிறது. நரம்பு முடிவிடங்கள் காணப்படுகிறது. மயிரில் பாருங்கோ நெய்ச்சுரப்பி காணப்படுகிறது. மயிரின் கீழ் அமைப்பை சொல்றது நாங்கள் மயிர் புடைப்பட்டு சொல்றது என்ன? ஓகே, அந்த மயிர் புடைப்பை தாங்கியவாறு என்ன காணப்படும், என்ன தசை பிள்ளைகள் அதை சொல்றது, அந்த தசைக்கு என்ன பெயர் என்று சொல்ற நாங்கள்? நிறுத்தி தசை. நிறுத்தி தசை, ஓகே. கீழே பாத்தீங்களா, உட்தோளின் ஆகவும் கீழே வந்து பிள்ளைகள் கொழுப்புளியங்களை கொண்ட அடிப்போசிலியங்கள் காணப்படும். அதே நேரம் குருதி மைத்தில குழாய்களும் பிள்ளைகள் காணப்படுகிறது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அப்ப உங்களுக்கு வந்து பிள்ளைகள் மனித தோலின்ற ஒரு படம் தந்தா அதுல பகுதிகள் குறிப்பிட தெரிய வேணும். இனி குறிப்பிடுவீங்களா? அடுத்தது வியர்வை சுரப்பி, மற்றது வந்து என்ன போடுவீங்க வந்து பிள்ளைகள்? வியர்வை சுரப்பியும் தெரிய வேணும். அந்த வியர்வை சுரப்பி பாருங்க எங்க போய் திறக்குது பிள்ளைகள்? வியர்வை சுரப்பி மேட்டோலில வந்து திறக்குது என்ன? ஓகேயா? பிள்ளைகள் நாங்கள் பார்க்க போறது உடலில காணப்படுகிற மிகவும் பெரிய அங்கம் எது பிள்ளைகள்? உடல்ல காண நாங்கள் அந்த பார்த்துக்கோம் என்ன, வளர்ந்த மனிதன் ஒருவனின் தோளில் அன்னளவான திணிவும் தடிப்பும் பார்த்து நாங்கள் பிள்ளைகள் என்ன, திணிவு வந்து 4.5 கிலோகிராம், தடிப்பு வந்து பிள்ளைகள் 1.2 மில்லிமீட்டர் வரை. தோலில வந்து பிள்ளைகள் பிரதானமான இரண்டு பகுதிகள் இருக்குன்னு பார்த்து நாங்கள், ஒன்று வந்து பிள்ளைகள் என்ன தோல், மேற்றோல், மற்றது உட்தோல் என்ன? தோலின் புறத்தே காணப்படுகிற பகுதியைத்தான் நாங்கள் என்னன்னு சொல்லுவோம் பிள்ளைகள்? மேற்றோல் என்று சொல்லுவோம். ஓகே, அடுத்த கவனிங்க பிள்ளைகள், மேற்றோலில வந்து உயிருள்ள உயிரற்ற கலங்களை கொண்ட கலப்படைகள் இருக்கும் பிள்ளைகள். அப்ப வெளிப்புறமாக காணப்படுகிற கலப்படை வந்து உயிரற்ற நிலையான கலங்களை கொண்டிருக்கும். அதை வந்து நாங்கள் என்னென்று சொல்லுவோம் பிள்ளைகள்? கொம்புறுப்படி என்று சொல்றோம் நாங்கள். அதே போல உட்புறமாக காணப்படுகிற கலப்படை வந்து பிள்ளைகள் உயிருள்ள நிலையான கலங்களை கொண்டிருக்கும். ஓகே, வெளிப்புறமாக உள்ள அந்த உயிரற்ற கலங்கள் வந்து பிள்ளைகள் என்ன செய்யும், தினமும் அகற்றப்படுவதுடன் அதற்கு பதிலாக பிள்ளைகள் புதிய புதிய கலங்கள் வந்து உருவாகிய வண்ணம் இருப்பதனால் மேற்றோல் வந்து பிள்ளைகள் தொடர்ந்தும் புதுப்பிக்கப்பட்டு இருக்கும். அப்ப பாத்தீங்களா, இந்த மேற்றோலில வந்து பிள்ளைகள் அந்த மேற்றோல் கலங்களில மெலனின் என்னும் ஒரு நிறப்பொருள் இருக்கும் பிள்ளைகள். இந்த நிறப்பொருள் வந்து பிள்ளைகள் ஒன்று தோலுக்கு நிறத்தை கொடுப்பதுடன் இந்த மெலனின் சிறுமணிகளின் தன்மையில தான் பிள்ளைகள் எங்களுடைய தோலின் நிறம் தீர்மானிக்கப்படும். அதே நேரம் தோளில் மீது விழுகிற தீங்கு விளைவிக்க கூடிய என்ன பிள்ளையல், புற ஊதா கதிர்கள். அந்த புற ஊதா கதிர்கள் என்றது என்ன கதிர்கள் பிள்ளையல்? யூவி கதிர்கள் என்ன? புற ஊதா கதிர்கள் என்றது என்ன கதிர்கள்? யூவி கதிர்கள், அல்ட்ரா வயலட் கதிரைத்தான் நாங்கள் புற ஊதா கதிர்கள் என்று சொல்லுகிறோம். அந்த புற ஊதா கதிர்களில் இருந்தும் தோல் வந்து பாதுகாக்கப்படுகிறது. ஆறால பாதுகாக்கப்படுகிறது பிள்ளைகள்? தோளில உள்ள என்ன மணிகளினால? மெலனின் நிறமணிகள், மெலனின் நிறப்பொருள் என்று அதை சொல்றது.
உட்தோலில காணப்படுகிற அமைப்புகளை பாருங்க பிள்ளைகள். உட்தோலில என்னென்ன அமைப்புகள் காணப்படும்? கொழுப்பு வந்து பாருங்கோ பிள்ளைகள், அந்த உட்தோலிலையும் வந்து மிகவும் கீழே காணப்படுகிற என்ன உட்தோலுக்கு கீழாக காணப்படுகிற அடிப்போசு என்னும் விளையத்துல வந்து பிள்ளைகள் கொழுப்பு வந்து என்ன செய்யப்பட்டிருக்கும் காணப்படும் என்ன? அப்ப கொழுப்பு எந்த பகுதியில சேமிக்கப்பட்டிருக்கும்? உட்தோலுக்கு கீழாக காணப்படுகிற அடிப்போசு என்னும் விளையத்துல கொழுப்பு வந்து பிள்ளைகள் சேமிக்கப்பட்டிருக்கும். சரிதானே செல்லங்கள். இனி அடுத்தது பாருங்க பிள்ளைகள், எங்களுடைய மனித தோலின் தொழில்களை சொல்லுங்க பாப்போம். பாதுகாப்பு போர்வையாக தொழிற்படுது, அது என்ன பாதுகாப்பு போர்வை? எங்களுடைய உடலில இருந்து பிள்ளைகள் நீர் வெளியேறுவது அந்த புறந்தோலில உள்ள புறக்கல படைகளினால தடுக்கப்படும் என்ன? உடலில இருந்து பிள்ளைகள் நீர் வெளியேறுவது புறத்தோலில உள்ள புறக்கல படைகளினால தடுக்கப்படும். இதனால உடல் உலர்தலிலிருந்து பாதுகாக்கப்படும். அதே போல பிள்ளைகள் பார்த்தீங்கள் என்றால் தோல்கலங்களில காணப்படுகின்ற அந்த மெலனி நிறப்பொருள்களினால் தீங்கு விளைவிக்கின்ற புற ஊதா கதிர்களில் இருந்து உடல் பாதுகாக்கப்படும். நெச்சுரப்பிகள் இருக்குது பிள்ளைகள், அப்ப அந்த நெச்சுரப்பிகளினால சுரக்கப்படுகிற சுரப்புகளினால வந்து பிள்ளைகள் நுண்ணங்கிகளினால் ஏற்படுகிற தீங்குகளில் இருந்து எங்களுடைய தோல் வந்து பிள்ளைகள் இயற்கையாக பாதுகாக்கப்படுது. அப்ப பாருங்க மனித தோலின்ற தொழில்கள் வந்து பிள்ளைகள் ஒன்று பாதுகாப்பு போர்வையாக இருக்குது, அதாவது உடலினும் நுண்ணங்கிகள் செல்வதை தடுக்கிறது, கழிவுதா கதிர்கள் செல்வதை தடுக்கிறது என்ன பிள்ளைகள், உடலை வந்து உலர்தலில் இருந்து பாதுகாக்கிறது. இரண்டாவது பாருங்க பிள்ளைகள், உடல் வெப்பநிலையை சீர்படுத்துது. என்ன மாதிரி என்று பார்த்தமெண்டா பிள்ளைகள், எங்களுடைய புறச்சூழல் இந்த வெப்பநிலை வந்து எங்களுடைய உடல் வெப்பநிலையை விட கூடும் போது அங்க என்ன நடக்குமெண்டா, வியர்வை சுரப்பிகளினால வியர்வை சுரக்கப்பட்டு அந்த வியர்வை ஆவியாவதற்கு இந்த வெப்பநிலை அந்த மேலதிக வெப்பநிலை பயன்படுவதனால உடல் இந்த வெப்பநிலை வந்து பிள்ளைகள் சீராக்கப்படும். அதே போல புறச்சூழல் இந்த வெப்பநிலை வந்து பிள்ளைகள் உடல் வெப்பநிலையை விட குறைஞ்சுதண்டா எங்களுடைய தோலின் மேற்புறத்தில உள்ள குருதி விநியோகிக்கப்படுவது குறைவடைந்து அங்க என்ன நடக்குமெண்டா, வெப்பம் வந்து சூழலுக்கு இழக்கப்படுவது தடுக்கப்படும். அப்ப பாருங்க உடலின் வெப்பநிலை வந்து சூழலின் வெப்பநிலையை விட குறையும் போது எங்களுடைய அந்த உட்தோலில காணப்படுகிற குருதி மயத்தில குழாய்கள் என்ன செய்யும்டா பிள்ளைகள், சுருங்கும். அப்ப குருதி மயத்தில குழாய்கள் சுருங்கினா தோலின் மேற்புறத்துக்கு வந்து பிள்ளைகள் குருதி விநியோகிக்கல் படுவது குறையும். அப்ப குருதி விநியோகிக்கப்படுவது குறைஞ்சா தோளில இருந்து சூழலுக்கான வெப்பம் விளக்கப்படுவது என்ன செய்யும் பிள்ளைகள், குறையும். அப்ப அதனால எங்களுடைய உடலின் வெப்பநிலை வந்து பிள்ளைகள் பேணப்படுது. அதே போல குளிரான காலங்கள்ல என்ன பிள்ளைகள், அதாவது வந்து சூழலின் வெப்பநிலையை விட எங்களுடைய உடலின் வெப்பநிலை குறைகிற காலத்துல வியர்வை வந்து உற்பத்தியும் வந்து பிள்ளைகள் குறையும். ஏன் வியர்வை உற்பத்தி செய்தா என்ன நடக்கும், அந்த வியர்வை ஆவியாவதற்கு தோளில இருந்து மேலும் வெப்பம் வந்து இழக்கப்படும். அப்ப அதை தடுக்கிறதுக்கு வியர்வை உற்பத்தியும் வந்து பிள்ளைகள் குறையும். ஓகே, அப்ப பாருங்க திரும்ப பாருங்க, உடல் வெப்பநிலை எவ்வாறு சீர்படுத்துது, உடலின் வெப்பநிலையை விட சூழலின் வெப்பநிலை கூடினா எங்களுக்கு என்ன நடக்குது பிள்ளைகள், வியர்வை ஏற்படுகிறது. அப்ப வியர்வை ஆவியாவதற்கு எங்களுடைய உடலில இருந்து அந்த வெப்பம் எடுக்கப்படுது. அதே போல சூழலின் வெப்பநிலையை விட எங்களுடைய உடல் வெப்பநிலை குறையும் போது பிள்ளைகள் குருதி மைத்தள குழாய்கள் சுருங்குவதன் மூலம் சூழலுக்கான வெப்ப இழப்பு வந்து தடுக்கப்படுகிறது. அதே நேரம் பிள்ளைகள் வியர்வை உற்பத்தியும் என்ன செய்யப்படுது, குறைக்கப்படுது. ஓகே, மூன்றாவது பாருங்க, மூன்றாவது தோல் இந்த தொழில் வந்து பிள்ளைகள் புலனங்கமாக தொழிற்படுறது. உங்களுடைய உட்தோலில பார்த்தமெண்டா பிள்ளைகள், அங்க அமுக்கத்தை தொடுகையை
வெப்பத்தையெல்லாம் வாங்கக்கூடிய நரம்பு முடிவிடங்கள் காணப்படும். கவனிங்க, உட்டோல்ல பாருங்க பிள்ளைகள், நரம்பு முடிவிடங்கள் காணப்படுது. என்ன இந்த நரம்பு முடிவிடங்கள் என்னென்னத்தை செய்யுது பிள்ளைகள், என்னென்னத்தை வாங்கக்கூடியதாக இருக்கிறது? உட்தோலில காணப்படுகிற நரம்பு முடிவிடங்கள் ஒன்று தொடுகை, அடுத்தது பிள்ளைகள் அமுக்கம், அடுத்தது வெப்பம். என்ன வெப்பம் போன்ற தூண்டல்களை வாங்கக்கூடிய நரம்பு முடிவிடங்கள் வந்து பிள்ளைகள் இங்க காணப்படுகிறது. ஓகே, அடுத்த தொழில் பாருங்க பிள்ளைகள். அப்ப நாங்கள் இப்ப பாக்குறது இனி நான்காவது தொழில், விட்டமின் டி தொகுக்கிறது. சூரிய ஒளி சக்தியை பயன்படுத்தி பிள்ளைகள் தோலில் உள்ள கலங்கள் வந்து என்ன செய்யும், விட்டமின் டி வந்து தொகுக்கும். அப்ப காலை வெயில் வந்து பிள்ளைகள் எல்லாருக்கும் நல்லவன். என்ன, ஏன் காலமை வெயில வந்து உங்களுக்கு தெரியும், குழந்தை பிள்ளைகள கூட எண்ணெய் பூசி என்ன செய்யறவேல், மெல்லிய வெயில படுத்தி விடுறவேல். என்ன காரணத்துக்காக தோளில விட்டமின் டி தொகுக்க செய்யறது? அப்ப சூரிய ஒளி சக்தியை பயன்படுத்தி தான் பிள்ளைகள் மனிதனுடைய தோல் வந்து விட்டமின் டி தொகுக்கிறது. அடுத்தது பாருங்க பிள்ளைகள், கழிவங்கமாக தொழிற்படுறது. அப்ப எங்களுடைய தோளில பார்த்த நீங்கள் வியர்வை சுரப்பிகள் இருக்குது பிள்ளைகள், அந்த வியர்வை சுரப்பிகள் மூலம் வியர்வை சுரக்கப்படும். அந்த வியர்வையில பாத்தீங்களா பிள்ளைகள், நாங்கள் ஏற்கனவே பார்த்தது போல நீர், ஜூரியா, ஜூரிக் அமிலம், உப்புகள், அந்த உப்புகளை சொல்றது அமோனியா சேர்ந்த உப்புகள், அப்ப அமோனியம் உப்புகள் போன்றன அந்த வியர்வையில அடங்கி இருக்கும் பிள்ளைகள். அப்ப இவை எல்லாம் பிள்ளைகள் எங்களுடைய உடலுக்கு தேவையற்ற மேலதிகமான பதார்த்தங்கள். அப்ப இவற்றைத்தான் நாங்கள் கழிவுகள் என்று சொல்கிறோம். சோ இவற்றை வெளியகற்றுவதனால் வியர்வையினூடாக தோல் வந்து ஒரு கழிவங்கமாக தொழிற்படுகிறது. ஓகே பிள்ளைகள், அடுத்தது பாருங்க பிள்ளைகள், நெச்சுரப்பின்ற தொழில் ஜாதி என கேட்கப்பட்டது. நெச்சுரப்பினால சுரக்கப்படுகிற சுரப்புகளால் நுண்ணங்கிகள் வந்து பிள்ளைகள் அழிக்கப்படுகிறது. அப்ப நுண்ணங்கிகள் வந்து எங்களுடைய தோலை தாக்க விடாமல் அந்த உட்தோலில காணப்படுகிற நெச்சுரப்பிகளின் நெச்சுரப்புகள் வந்து பிள்ளைகள் பயன்படுகின்றன. பதினோராவது கேள்விக்கு வாங்க, உட்தோலில எத்தூண்டல்களை வாங்கக்கூடிய நரம்பு முடிவிடங்கள் காணப்படும். நாங்கள் இப்ப ஏற்கனவே பார்த்துட்டோமே, நாமுக்கம், தொடுகை என்றது பிள்ளைகள் பரிசம், அடுத்தது வெப்பம். இவற்றை உணரக்கூடிய, இவற்றை வாங்கக்கூடிய நரம்பு முடிவிடங்கள் காணப்படும் பிள்ளைகள். அடுத்த கவனிங்க பிள்ளைகள், நாங்கள் அடுத்ததுக்கு வரப்போறோம். கற்றல் பேர் இங்க தரப்பட்டிருக்குது. எங்களுடைய முக்கியமான தேவை வந்து பிள்ளைகள் எங்களுடைய தோளின் ஆரோக்கியத்தை நாங்கள் பேண வேண்டும். ஓகே, அப்ப தோலை ஆரோக்கியமாக பேணுவதற்கு நாங்கள் என்னென்ன வழிமுறைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றது. முதலாவது பிள்ளைகள் கவனிங்கோ, போசாக்கு மிக்க உணவை நாங்கள் உட்கொள்ள வேண்டும். இப்ப போசாக்கு மிக்க உணவுன்றது பிள்ளைகள் எங்களுடைய தோளின் ஆரோக்கியத்துக்கு அவசியமானது வந்து பிள்ளைகள் விட்டமின்கள். அந்த விட்டமின்களையும் வந்து பிள்ளைகள் விட்டமின் ஏயும் விட்டமின் இ என்பனதான் பிள்ளைகள் தோளின் ஆரோக்கியத்துக்கு மிகவும் அத்தியாவசியமானவை. அதைத்தான் போசாக்கு மிக்க உணவுகளை நாங்கள் உட்கொள்ளணும். அதாவது பிள்ளைகள் பழங்களிலும் புதிய காய்கறி வகைகளிலும் பிள்ளைகள் இந்த விட்டமின் பியும், சாரி விட்டமின் ஏயும் விட்டமின் இயும் அதிக அளவில் இருக்குது. ஓகே, அப்ப பாருங்க பிள்ளைகள், எங்களுடைய தோலுக்கு தேவையான விட்டமின்கள் எவை எவை பிள்ளைகள்? விட்டமின் ஏயும் விட்டமின் இயும். இவை எவற்றில காணப்படுகிறது? புதிய காய்கறிகளிலும் பழங்களிலும். புதிய காய்கறிகளையும் பழங்களையும் இருக்குது பிள்ளைகள். ஓகே, அதே போல பிள்ளைகள் நாங்கள் என்ன செய்ய வேணும்னா, தேவையான அளவு சுத்தமான நீரை நாங்கள் பருக வேணும். இதுவும் எங்களுடைய தோல் ஆரோக்கியத்துக்கு முக்கியமானது. இரண்டாவது பாருங்கோ, முறையாக தோலை பராமரித்தல். நாங்கள் என்ன செய்ய வேணும்டா பிள்ளைகள், தினமும் குளிக்க வேணும். நாங்கள் குளிக்கும் போது பிள்ளைகள் நாங்கள் என்ன செய்ய வேணும்னா, மென்மையான சவற்காரங்களைத்தான் நாங்கள் பயன்படுத்தணும். இப்ப சன்லைட் அதுகள் எல்லாம் பிள்ளைகள் வெண்காரங்கள். அப்ப மென்காரங்கள் என்று சொல்லப்படுவது இந்த லக்ஸ் சோப் அதுகள் பிள்ளைகளா, பேபி சோப் அதுகள் எல்லாம் பிள்ளைகள் மென்கார சோப்புகள். அப்ப நாங்கள் முறையாக தோலை பராமரிப்பதற்காக தினமும் குளிக்க வேணும். மென்காரத்தால் ஆன துப்புரவாக்கிகளை நாங்கள் தோலுக்கு பயன்படுத்தலாம்.
குளிச்ச பின்னர் நாங்கள் துடைக்கும் போது பிள்ளைகள் என்ன செய்ய வேணுமெண்டா? அழுத்தி நாங்கள் எங்களுடைய தோள்களை வந்து உறைஞ்சி துடைக்க கூடாது, நாங்கள் மெதுவாக துடைக்க வேணும். ஏன், நாங்கள் அழுத்தி துடைச்சோம்னா எங்களுடைய புறத்தோளில் உள்ள கலங்கள் வந்து சிதைவடையும் பிள்ளைகள். அப்ப அந்த கொம்புறு படைகள் வந்து சிதைவடைவதனால, அந்த தோளில வெளித்தோல்ல காணப்படுகிற கலங்கள் சிதைவடைவதனால எங்களுக்கு அந்த நுண்ணங்கிகள் எல்லாம் தோளினுள் உட்புகக்கூடிய தன்மை வந்து பிள்ளைகள் கூடும், தோல் பாதிப்படைவதனால. ஓகே, அடுத்தது பாருங்க பிள்ளைகள், மூன்றாவது சூரிய ஒளியிலிருந்து பாதுகாக்க வேண்டும். அப்ப நாங்கள் என்ன செய்ய வேணுமெண்டா? சூரிய ஒளி வந்து அதிக அளவு சூரிய ஒளி எங்களுடைய உடலில் படுவதை தடுக்க வேணும் பிள்ளைகள். அவ்வாறு தடுக்க முடியாத சந்தர்ப்பங்களில் நாங்கள் வந்து சூரிய ஒளியில் நின்றுதான் செய்யக்கூடிய வேலைகள் என்றால் என்ன செய்ய வேணுமெண்டா? உடலை மூடி நாங்கள் ஆடைகளை அணிந்திருக்க வேண்டும். சூரியோலி வந்து நேரடியாக எங்களுடைய உடலை தாக்காது, எங்களுடைய உடலை பாதுகாக்கும் முகமாக உடலை மூடி இருக்கும் வகையில நாங்கள் ஆடைகளை அணிய வேண்டும். நான்காவது பேரங்க பிள்ளைகள், புகைத்தலையும் மதுபானத்தையும் அருந்துதலை தவிர்க்க வேண்டும். இப்ப பாத்தீங்களா பிள்ளைகள், புகைத்தல வந்து முக்கியமாக சிகரெட் அடங்கும் பிள்ளைகள். அந்த சிகரெட் புகை வந்து உடலில சேர்வதனால குருதி மைத்தில குழாய்கள் என்ன செய்யும் அண்டா பிள்ளைகள்? சுருக்கமடையும். அந்த சிகரெட் நல்லா பாவிக்கிறாக்களை பாத்தீங்களண்டா பிள்ளைகள், தோள்கள் எல்லாம் சுருக்கமடைஞ்சு காணப்படும், வயசு போன தன்மை வந்து கூடுதலாக இருக்கும் பிள்ளைகள். அப்ப குருதி மைத்தில குழாய்கள் சுருங்கினா என்ன நடக்க போகுது? தோட்கலங்களுக்கு விநியோகிக்கப்படுகிற அந்த போஷண பதார்த்தங்களும் ஆக்சிஜனும் அந்த பிள்ளைகள் குறையும். ஏன்னா உங்களுக்கு தெரியும், என்ன குருதியின் ஊடாகத்தான் எங்களுடைய உடலுக்கு தேவையான போஷண பதார்த்தங்களும் ஆக்சிஜனும் வழங்கப்படுது. அப்ப குருதி மைத்தல குழாய்கள் சிதைஞ்சு தண்டால், அதாவது சுருங்கிச்சு தண்டா பிள்ளைகள், அதனால எங்களுடைய தோட்கலங்களுக்கு விநியோகிக்கப்படுகிற அந்த சத்தும் போஷண பதார்த்தங்களும் ஆக்சிஜனும் அந்த பிள்ளைகள் குறையும். அப்ப இவ்வாறு குறையும் போது பிள்ளைகள் தோளின் மீள்தன்மை வந்து என்ன செய்யுமெண்டா? குறைஞ்சு தோளில வந்து பிள்ளைகள் சுருக்கங்கள் ஏற்படும், வயது போன நிலைமை, அதாவது வந்து பிள்ளைகள் எங்களுடைய உண்மையான வயதை விட கூடிய வயது காட்டும். ரைட். அப்ப இனி கேள்விக்கு வாங்க பிள்ளைகள், உங்களுடைய பாட புத்தகத்துல பக்கம் 13 எடுங்க பிள்ளைகள். முதலாவது வினா, தோளின் ஆரோக்கியத்துக்கு அவசியமான விட்டமின்கள் 2 குறிப்பிடுக. ஓகே சொல்லுங்க பாப்பம், தரன் சொல்லுங்க பாப்பம், தோளின் ஆரோக்கியத்துக்கு அவசியமான விட்டமின்கள் 2? விட்டமின் ஏயும் ரைட். லதுசனா சொல்லுங்க, லதுசனா லக்ஷனா, மேற்படி விட்டமின்கள் எவற்றில் அதிக அளவு உள்ளன? பழங்கள், புதிய மரக்கறிகள், ரைட், புதிய காய்கறிகள். ஓகே, மூன்றாவது நேருஜன் சொல்லுங்க, புகைத்தலாலும் மதுபானம் அருந்துவதனாலும் தோழிக்கு ஏற்படும் பாதிப்பை சுருக்கமாக சொல்லுங்க பாப்பம். குருதி மயத்துல குழாய்கள் சுருங்கல் அடையும். ஓகே, அதனால் போஷணையும் ஆக்சிஜனும் உடலுக்கு வழங்குவது குறையும். என்ன கட்டிக்காரன்? ஓகே ரைட். பாத்திமா சொல்லுங்க பாப்பம், தோளில தோன்றுகிற ஒரு நோய் ஒன்று சொல்லுங்க பாப்பம். தேமல். வேற? முகப்பருக்கள். முகப்பருக்கள். வேற? ஓகே கட்டிக்காரன். எக்ஸிமா. எக்ஸிமா என்ன? தேமல் வரம். ஓகே, முகத்துல பருக்கள் ஏற்படும். என்ன அடுத்தது? எக்ஸிமியா ஏற்படும். ஓகே, கரீஸ் இருக்கிறீங்களா? கரீஸ் சொல்லுங்க, இன்னொரு நோய் சொல்லுங்க. தோலுரிதல். ரைட். கஜப்பிரியன் இருக்கிறீங்களா? கஜப்பிரியன் கயப்பிரியன் வந்துக்கிறாரு ஹரிஸ். ரைட், கவனிங்க. சரியா. அப்ப கவனிங்க பிள்ளைகள், அப்ப காலடியில் உள்ள தோல் உலர்ந்து வடிக்கிறது. என்ன தோல் வந்து பாத்தீங்களா, பித்தம் வடிக்கிற மாதிரி வடிக்கிறது இல்லையோ பிள்ளைகள், அதுவும் வந்து ஒரு தோல் நோய் தானே. காலடியில் உள்ள கால் வந்து உலர்ந்து வடிக்கிறது, முகப்பெரு தோன்றது, தேமல் வர்றது, தோல் உரிகிறது. என்னப்பன்? தோளில் மருக்கள் தோன்றது. என்ன தோளில மருக்கள் தோன்றது? மருக்கள் என்றது அந்த தடிச்சு தென்படும். என்ன பிள்ளைகள்? ஓகே, அப்ப இவை எல்லாம் பிள்ளைகள் தோளில ஏற்படுகிற நோய்கள். நாங்கள் எவ்வாறான உடைகளை பிள்ளைகள் எங்களுடைய நாட்டுக்கு நாங்கள் அணிய வேணும், பருத்தி உடைகளை அணிய வேணும், என்ன காரணம்? வெப்பம் கூடுதலாக இருப்பது.
தோல் உரிகிறது பிள்ளைகள், தோலில மெருக்கல் தோன்றுறது, மெருக்கல் என்றது காய் மாதிரி வளரும் தடிக்க, முகப்பெரு தோன்றுகிறது, பெருக்கல் தோன்றுறது பிள்ளைகள், மற்றது காலடியில் உள்ள தோள்கள் வந்து உலர்ந்து வெடிக்கும், எக்ஸிமா தோன்றுறது என்ன பிள்ளைகள், இவை எல்லாம் வந்து பிள்ளைகள் தோல் நோய்கள். ரைட், அப்ப நீ பயிற்சிக்கு வருவோம். முதலாவது லக்ஷணா சொல்லுங்க. தோலின் பின்வரும் பகுதிகளை இனம் காண்க. தோலின் பின்வரும் பகுதிகளை வந்து என்ன செய்யட்டாம், இனம் காணட்டாம். தோலின் பின்வரும் பகுதிகளை இனம் காண போறீங்க. ரைட், லக்ஷணா முதலாவது சொல்லுங்க. முதலாவது என்ன? மயிர். முதலாவது வந்து பிள்ளைகள் மயிர். ஓகே, ரைட். லதுசனா சொல்லுங்க. ரெண்டாவது மேட்டோல். மேட்டோல், ரெண்டாவது மேட்டோல். மூன்றாவது சொல்லுங்க பாப்ப. மேர் சொல்ல போறீங்க. பாத்திமா சொல்லுங்க மூன்றாவது. மூன்றாவது பாருங்கம்மா, இந்த திரையில காட்ட பத்தல மூன்றாவது சொல்லுங்க. என்ன முடிவிடங்கள் காட்டப்பட்டிருக்கம்மா? நரம்பு முடிவு. நரம்பு முடிவிடங்கள் என்ன? நரம்பு முடிவிடங்கள். ஓகே, கரி சொல்லுங்க. நான்காவது மயிர் புடைப்பு. மடிவா பார்த்து சொல்ல போ. நாலாவது என்னண்டு? எந்த சுரப்பி? நெய் சுரப்பி. இல்லை. தருண். என்ன சுரப்பி செல்லம் காட்டப்பட்டிருக்குது? கரீஸ். வியர்வை சுரப்பி. வியர்வை சுரப்பி. அப்பனா பாருங்க, சுருண்ட குழாயாக கீழே இருக்குது, அந்த சுரப்பியை நாங்க சொல்றது வியர்வை சுரப்பி. அந்த சரி, நேருஜன் சொல்லுங்க. ஆறாவது எந்த கிழங்களை காட்டி இருக்குது அப்பன்? தோல்ல காணப்படுகிறது, அது தோலுக்கு போஷணையையும் ஆக்சிஜனையும் வழங்குகிற இந்த கலங்களை காட்டியிருக்குது. ஆறாவது குருதி மைதில குழாய்களை காட்டியிருக்குது என்ன? ரைட். அப்ப இப்ப பாருங்க, தோலின் பின்வரும் பகுதிகளை இனங்காண, அப்ப இனம் கண்டுட்டீங்க. ரைட், ரெண்டாவது கேள்வி பாருங்க பிள்ளைகள். மனித உடலில் மிகவும் பெரிய சுரப்பியாக கருதப்படுவது எது? லசனா சொல்லுங்க. தோல். தோல் என்ன? மனித உடலில மிகவும் பெரிய உறுப்பாக கருதப்படுவது எது? தோல். மனித உடலில் மிகவும் பெரிய சுரப்பி எது பிள்ளைகள்? உங்களை இப்ப சுரப்பி என்று கேட்டிருந்தா என்ன சொல்லுவீங்க? உடலில மிகவும் பெரிய உறுப்பு, பெரிய அங்கம் தோல், சுரப்பி. எந்த சுரப்பி பிள்ளைகள் உங்களுடைய உடல்ல மிகவும் பெரிய சுரப்பி? ஈரல. ஈரல், ஈரல் மறக்க கூடாது. மனித உடலில காணப்படுகிற மிகவும் பெரிய சுரப்பி எது? ஈரல். ஈரல். மனித உடலில மிகவும் பெரிய உறுப்பு அல்லது அங்கம் எது? தோல். தோல். ரைட். அடுத்த பிள்ளைகள், தோலின் இரண்டு பிரதான பகுதிகளையும் சொல்லுங்க. உட்தோல் மேட்டோல். ஓகே, அடுத்தது நான்காவது கேள்வி பிள்ளைகள். மேட்டோலின் மேற்பரப்பில காணப்படுகிற கலங்கள் எவையார்?
லக்ஷணா சொல்லுங்க உயிரற்ற கலங்கள் உயிரற்ற கலங்கள் என்ன மேட்டோலின் மேற்பரப்பில் காணப்படும் கலங்களை நாங்க சொல்றது உயிரற்ற கலங்கள் என்று லதுசனா சொல்லுங்க மேட்டோலில காணப்படுகிற நிறப்பொருள் எது மெலனின் ஓகே அடுத்தது ஏழாவது விலைகள் சாரி ஆறாவது நேருஜன் சொல்லுங்க அப்ப மேட்டோலில் உள்ள நிறப்பொருள் இந்த தொழில் என்ன ஜூவி கதிர்களை உடலுக்கு வழங்கப்படுவதை தவிர்த்தல் தடுக்கிறது என்ன ஜூவி கதிர்கள் அதிக அளவு போனா புற்றுநோய்கள் எல்லாம் வரும் என்ன ஓகே தரன் சொல்லுங்க அடுத்த கல்வியை வாசிச்சு விடிய சொல்லுங்க அப்பன் அடிப்போசு என்ன முளையம் எங்கு காணப்படும் உடலுக்கு கீழாக உடலுக்கு கீழாக காணப்படும் என்ன பாத்திமா எட்டாவது கல்வி மேற்படி கலங்களின் தொழில் யாது மேற்படி கலங்களின் தொழில் என்னம்மா அடிப்போசு அடிப்போசு அது என்னத்தை சேமிக்குது பிள்ளைய என்னத்தை சேமிக்குது அடிப்போசிலியம் கொழுப்ப சேமிக்கும் என்ன பிள்ளைகள் ஓகே அடுத்த பிள்ளைகள் மனித தோலுக்கு இயற்கையாக பாதுகாப்பு பொறிமுறை அளிக்கும் சுரப்பி எது பிள்ளைகள் நெய்ச்சுரப்பி என்ன நெய்ச்சுரப்பி தான் என்ன செய்யறது பிள்ளைகள் நுண்ணங்கிகளை அழிக்கும் சுரக்குது என்ன நுண்ணங்கிகளை அழிக்கிற சுரப்ப சுரக்குறது ஓகே பிள்ளைகள் அடுத்தது சூரிய சக்தியை பயன்படுத்தி தோலில் உள்ள கலங்கள் எதனை தொகுக்கும் விட்டமின் டி சரி பிள்ளைகள் அங்கால பாருங்க பிள்ளைகள் நாங்கள் இந்த அழகு பரீட்சைக்கு போக போறோம் இது செய்து கொண்டு வந்த நீங்களே பிள்ளைகள் அப்ப திருத்துவோம் என்ன சரி முதலாவது கேள்வியை பாருங்க பிள்ளைகள் ரைட் ஒவ்வொருத்தரா மாறி மாறி வாசிங்க பாப்போம் முதலாவது பேர் கரீஸ் நிக்கிறார் மேல கரீஸ் வாசிங்க பாப்போம் கரீஸ் பின்வனத்துள் விளைவு காட்டியாக அமையாதது எது பின்வருவனவற்றில் விளைவு காட்டியாக உங்களுக்கு தெரியும் விளைவு காட்டியாக அமைவது பிள்ளைகள் தசைகளும் சுரப்பிகளும் என்ன அப்ப இதுல விளைவு காட்டியாக அமையாதது எது வெண்குட்டு தசையா வியர்வை சுரப்பியா உமிழ் நீர் சுரப்பியா நாக்கா எது பிள்ளைகள் நாக்கு ஓகே அப்ப நாக்கண்டு போட்டிருந்தா சரி போடுங்க நாக்கண்டு போட்டிருந்தா பிள்ளைகள் சரி போடுங்க அடுத்த ரெண்டாவது வினா மனித முன்னானில் காணப்படும் முன்னான் நரம்புகளின் எண்ணிக்கை எவ்வளவு லதுசனா சொல்லுங்க மனித முன்னானில காணப்படும் முன்னான் நரம்புகளின் எண்ணிக்கை எத்தனை போட்ட நீங்கள் பிள்ளைகள் மட்டாக்கள் முப்பத்தொன்று ஓகே சரி போடுங்க மாவா ஓகே அடுத்தது லக்ஷனா சொல்லுங்க அடுத்த கேள்வியை வாசிச்சு நீள்வளைய மைய வளையம் கட்டுப்படுத்தும் செயல் நீள்வளைய மைய வளையம் கட்டுப்படுத்துகிற செயல் எது பிள்ளை இதய துடிப்பு இதய துடிப்பு ரைட் ஓகே வேற என்னத்தை செய்யும் பிள்ளைகள் நீள்வளைய மைய சுவாசம் என்ன வாந்தி அதெல்லாம் இதய துடிப்புல ஏற்படுகிறது ரைட் உடலின் சமநிலையை பேணுறது எது நேருஜன் உடலின் சமநிலைய பேன்றது தப்பன் மூலி மூலி ட்ரை அடுத்தது பாத்திமா சொல்லுங்க பாப்பம் பார்வைக்குரியது எங்க காணப்படுது பார்வைக்குரியது பார்வை சிந்தித்தல் எல்லாம் எங்க இருக்குது மூளைன்ற எந்த அமைப்புல இருக்குது மூலியத்திலயோ மூலியிலயோ நீள்வளைய மைய விளையத்திலயோ மூலயம் மூலியத்துல ஓகே ரைட் சரி அடுத்தது நான்காவது கேள்வி பிள்ளைகள் மனிதனில் காணப்படும் பிரதான நைதரசன் கழிவகற்றும் உறுப்பு எது தருண் சிறுநீரகம் சிறுநீரகம் என்ன எல்லாருக்கும் இந்த நாலு கேள்வியும் சரியா
அஞ்சாவது கேள்விக்கு வாங்க பிள்ளைகள். பின்வரவனவற்றில் கழிவு பதார்த்தம் அல்லாதது எது பிள்ளைகள்? நீர், மலம், கார்பனிக் ஆக்சைடு, யூரியா. மலம். ஏன் பிள்ளைகள் மலம் ஒரு கழிவு பதார்த்தம் இல்ல? ஏன் மலம் கழிவு பதார்த்தம் இல்ல? அது வந்து அனுசப தொழிற்பாடுகளின் பொழுது என்ன செய்வதில்லை, உற்பத்தி செய்யப்படுவதில்லை. என்ன அது? சமீபாட்டின் எஞ்சிய விளைபொருள். என்ன பிள்ளை? எஞ்சிய மீதியத்தான் நாங்க மலம்னு சொல்றோம். என்ன? உயிர் ரசாயன தாக்கத்தின் போது உற்பத்தி செய்யப்படுகிற ஒரு விளைபொருள் அல்ல. என்ன பிள்ளைகள்? ஓகேயா, விளங்குதா? ஆறாவது வினா, சுகதேகி ஒருவரின் சிறுநீரில் அடங்கியுள்ள கூறுகளில் அதிக அளவு காணப்படுவது எது பிள்ளைகள்? நீர். என்ன? நீர். ஓகே. ஏழாவது கேள்வி, தோலை பாதுகாக்கும் பாதுகாப்பு முறைகள் பற்றிய தவறான கூற்று. பருத்தி உடைகளை அணிதல் சரியோ பிள்ளையோ? சரி. 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 தோலில் பரு சிறங்கு ஏற்படின் மருத்துவரை நாடுதல். சரி. சரி. மன அழுத்தத்தை தவிர்த்து சிறந்த உள ஆரோக்கியத்தை பேணுதல். சரியோ பிள்ளையோ? தோலை பாதுகாப்பதற்கு நாங்கள் மன அழுத்தத்தை தவிக்க வேணும். ஓகே. ஏனியோர் பயன்படுத்திய பொருட்களை பயன்படுத்துதல். அப்ப எத்தனாவது விட இதுக்கு வரும்? நாலாவது. அடுத்த எட்டாவது கேள்வி பாருங்கோ, பின்வரவனவற்றில் வாங்கியாக அமைவது எது பிள்ளைகள்? வாங்கி என்றது புலனங்க. முதல்ல எது வாங்கி? ஏயா, சியா, டியா, பியா? ஏ. என்ன வாங்கியாக தொழிற்படுவது வந்து பிள்ளைகள்? ஏ. ஓகே. ரைட். பி என்னவாக தொழிற்படுவது பிள்ளைகள்? பி என்னவாக தொழிற்படுது? பி வந்து தசை. அப்ப என்னவாக தொழிற்படும் தசை? என்றா விளைவு? விளைவு காட்டியாக தொழிற்படும். என்ன விளைவு காட்டியாக தொழிற்படும்? அமைப்பு தான் பிள்ளைகள் புலன் நரம்பு. அப்ப பாருங்கோ, தோளில வந்து முள் குத்தும் போது அந்த கணத்தாக்கம் வந்த பிள்ளைகள் புலன் நரம்பு கிளத்தினால மைய நரம்பு தொகுதிக்கு கொண்டு செல்லப்படுது, முன்னானுக்கு கொண்டு செல்லப்படுது. இங்க சி தான் முன்னான். அங்க முன்னானில இருந்து பிள்ளைகள் பிறகு செய்தி இயக்க நரம்பு கலத்தின் ஊடாக பாருங்கோ விளைவு காட்டியான தசைக்கு பிக்கு போகுது. சரிதானே பிள்ளைகள்? அடுத்த கவனிங்க பிள்ளைகள், வியர்வையில காணப்படாத பதார்த்தம் என்ன சொல்லுங்க பாப்பம்? வாயு. வாயு. என்ன வியர்வையில காணப்படாத பதார்த்தம் அந்த பிள்ளைகள் என்னவாக இருக்கும்? வாயுவாக இருக்கும். ஓகே. பத்தாவது, சிறுநீர் தொகுதியின் பிரதான பகுதியாக அமையாதது. ஒரு சிறுநீர் தொகுதியில வந்து சிறுநீரக தொகுதியில பிரதான பகுதிகள் என்னென்ன பிள்ளைகள்? சிறுநீரகத்தில் இருந்து சிறுநீர் தான் போகும், அது போய் சிறுநீர் பை அடையும், அது பிறகு எங்க போகும் பிள்ளைகள்? சிறுநீர் வழியா அடையும். என்ன பிள்ளைகள்? அப்ப இதுல சிறுநீர் தொகுதியின் பிரதான பகுதியாக அமையாதது எது? சிறுநீரக நாளம். சிறுநீரக நாளம். ஓகே. அடுத்த கவனிங்க பிள்ளைகள், பொருத்தமான சொற்களை பயன்படுத்தி நாங்கள் இடைவெளிகளை நிரப்ப போறோம். இப்ப எல்லாருக்கும் எல்லாம் சரியோ? சரி பிள்ளைகளா. அடுத்த கேள்விக்கு வாங்கோ, கிருட்ட இடம் நிரப்ப போறீங்கள். பொருத்தமான சொற்களை பயன்படுத்தி இடைவெளியை நிரப்பட்டாம். என்ன? ஓகே. முதலாவது கவனிங்க பிள்ளைகள், இங்க தரப்பட்ட சொற்களை பாருங்க. வாங்கிகள், முன்னான், ஓமோன்கள், சுட்டியல், கழிவகட்டு. முதலாவது கேள்வி, அனுசப கழிவு பதார்த்தங்கள் உடலில் இருந்து வெளியேற்றப்படும் செயற்பாடு டேஸ் எனப்படும். என்ன சொல்லப்படும்? கழிவகட்டல் என்று சொல்லப்படும். என்ன? ரைட். இரண்டாவது கேள்வி, அல்லது லட்சண வாசிங்க. தூண்டல்களை உணரும் கண், காது, மூக்கு, நாக்கு, தோல் போன்ற புலனங்கங்கள் வாங்கிகள் எனப்படும். என்னென்ன சொல்லப்படும் பிள்ளைகள்? வாங்கிகள் எனப்படும். வாங்கிகள் எனப்படும். ரைட். அடுத்தது,
மூன்றாவது கேள்வி பாருங்க. இயை பாக்கமானது நரம்புகள் மூலமும் கீறு மூலமும் நடைபெறும், வேறு என்னத்தின் மூலம் நடைபெறும்? ஹார்மோன் மூலம். ஹார்மோன் மூலம் நடைபெறும் என்ன ராசா? ஓகே, இயை பாக்கமானது நரம்புகள் மூலமும் ஹார்மோன்கள் மூலமும் நடைபெறும் என்ன? ரைட். சரி பாத்திமா சொல்லுங்க. நாலாவது, மைய நரம்பு தொகுதியில் மூளை முன்னான் என்பன காணப்படும் என்னம்மா? ஓகே, அடுத்தது நேருஜன் சொல்லுங்க. அஞ்சாவது, உடல் முழுவதும் பரம்பி காணப்படும் நரம்புகள் அனைத்தும் சுற்றியல் நரம்பு தொகுதியில் அடங்கும். ரைட், மூளை முன்னா